ஏய் பண்ணடா நம்ம பொழப்ப பாத்தியாடா சாத்தானுக்கு சாப்பாடு வைக்கிறவ அந்த சாமியார போட்டு தள்ளனடா பாத்து பேசுற பரதேசம் இந்த ஆளுங்க போய் சாமிஜி கிட்ட போட்டு கொடுத்துச்சுன்னா அப்புறம் குப்புற படுக்க வச்சு நமக்கு ஆணி வச்சிருவான்டா அதுக்கப்புறம் ஐயோ அம்மனு நம்ம கத்துனாலும் கேக்குறதுக்கு ஆள் கிடையாது கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யடா மனுஷனுக்கு மபுக்கு வழி இல்ல சைத்தானுக்கு சாராயம் கேக்குதா மாயாண்டி வேண்டாம் சைத்தானுக்கு கோபம் வந்தா சப்பு நிறைஞ்சிரும் என்னடா பெரிய சைத்தான் நீ வாடா சரக்கு கடைக்கு போறதால மிச்சம் தான் நமக்கு கோட்டருக்கு பதில கல்லு ஆப்பாயில பதில அம்சம் தர்மஜி சொன்ன மாதிரி நீ வந்துட்ட கிரண் நினைச்சாதான் பயமா இருக்கு ஹேய் நதிங் கிரண் இங்க எங்கயாவது தான் இருப்பான் யூ நோ சம்திங் அவன் திரும்பி வரேன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது அதோ நீ சொன்ன தர்மாஜி அவன் தானே எஸ் தர்மாஜி அந்த பூஜை நின்னதால எமல கோபமா இருப்பாரு நீ இங்க என்ன வர ஓ
ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹும் ஃபட் ஸ்வாஹா சிந்தி மிந்தி மாயே ஓம் ஹ்ரீம் யோகினி சத்ருமே வம்சம் குரு ஸ்வாஹா சிந்தி மிந்தி மாயே தர்மாஜி எங்கேயும் எப்பவும் நீ ஒரு தடையாதா இருக்க என்ன வேணும் இருக்கு கிரண் தவறுக்கு முதல் காரணம் நீ ஏமாத்துக்காரி பூஜை தடப்பட்ட ஆபத்துன்னு எச்சரிக்கை பண்ண ஆனா நீ தர்மாஜி அது எனக்கு கிரணை பார்க்கணும் நடக்காது தப்புக்கு இரண்டாவது காரணம் நல்ல ஒரு சிஷ்யனா வருவான் எதிர்பார்த்தேன் ஆனா அவன் செஞ்ச தப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு என்னோட வேதவல்லிய வேதவல்லி ரெண்டு பேர் சேர்ந்துதான் தப்பு செஞ்சாங்க தர்மாஜி கிரண் அவனுக்கும் தெய்வ தண்டனை நிச்சயம் இறந்து பிறக்கணுங்கிறது அவன் விதி இது நான் கொடுக்கிற தண்டனை சத்ரு சம்ஹாரம் அதையும் நீ தடுத்துட்ட தர்மாஜி நான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட கிரண் அவன் பாவம் அவனை விட்டுடுங்க நான் அவனை பார்க்கணும் நீ வேணும் அவனை பார்க்கலாம் கூட்டிட்டும் போகலாம் அவன் வந்தா வேதவள்ளியோட பூஜை செஞ்சிட்டு இருக்கும் போது என் உடம்புல ஏதோ பூந்த மாதிரி ஆமா என் உடம்புல பயங்கரமா ஏதோ ஒண்ணு பூந்த மாதிரி இருந்துச்சு அது ராமநாத அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இல்ல உக்கிரன் இல்ல எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு நீ வருத்தப்படாத நான் போய் தர்மாஜி கிட்ட பேசுறேன் இல்ல வேண்டாம் ஸ்வேதா நீ தப்பிச்சு போயிடு என்ன பத்தி கவலைப்படாத நீ இங்க இருந்து போயிடு இங்க இருந்த ஆபத்து இல்ல நான் போறதுன்னா உன்னைய கூட்டிட்டு தான் இங்க இருந்து போவேன் ஏன் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாத்துவேன் தப்பு ஏன் மேலதான் கிரண் நீ வா நம்ம தர்மாஜிய போய் பாப்போம் அவர் நம்மளை விட்டுடுவாரு செஞ்ச தப்புக்கு என்ன பிராய்ச்சத்தை செஞ்சாவது நான் உன்னை காப்பாத்துவேன் கிரண் உடம்புல இருந்து நான் போயிடுறேன் ஆனா நீ எனக்கு வேணும் அது என்னோட அடங்காத ஆசை என்னோட ஆசை நிறைவேறினா இவனையும் உன்னையும் விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் என் ஆசை நிறைவேறலன்னா நல்லா கேட்டுக்க உன் கிரணை நான் கொன்னுடுவேன் கிணத்துலயோ நெருப்புலையோ விழுந்து இவனை கொன்னுடுவேன் இது சத்தியம் ஆனா ஒண்ணு அப்பவும் நான் சாக மாட்டேன் உன்னை தேடி நிழலா வருவேன் ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு தடவை ஸ்வேதா
தர்மாஜி, நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுங்க. என்னோட கிரணை விட்டுடுங்க. பூஜையை பத்தி கவலைப்படாம நீ ஓடி போன. இப்ப என்னாச்சு, கிரணை காணும்னு ஓடி வந்திருக்க? இல்ல தர்மாஜி, இனி நடக்கவே நடக்காது. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா என்னோட கிரணை நீங்க காப்பாத்தணும். உன்ன நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். ஆனா நீ செஞ்ச தப்புகளுக்கு பிராயச்சித்த செய்யறதா இருந்தா மட்டும். கண்டிப்பா தர்மாஜி, நான் என்ன செய்யணும்? உன்னால நின்னு போன கன்னிகா பூஜை தொடரணும். அந்த பூஜை பூர்த்தியானாதான் ராமநாதன் ஆவியோட பிடியில இருந்து கிரணை நான் விடுவிப்பேன். ஆனா தர்மாஜி, ரொம்ப கடுமையா பூஜைகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆவிய விரட்டிடலாம், ஆனா அடியோடு அடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. எதையும் தாங்க நீ தயாரா இருக்கணும். மனசுல சஞ்சலம் இருந்தா இது சாத்தியமாகாதுங்கிறத புரிஞ்சுக்க. பூஜை நின்னு போச்சுன்னா வேதவலிக்கு என்னாச்சுன்னு தெரியும் இல்ல. பிறகு கிரணை ஆவிகிட்ட இருந்து காப்பாத்துறது கஷ்டம்தான். இல்ல தர்மாஜி, கிரணுக்காக பூஜையோட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். எனக்கு பயம் இல்ல, தேவைன்னா என் உயிரை கூட கொடுப்பேன். போதும், இந்த புத்தி முதல்லயே வந்திருக்கணும். பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்ய மாயாண்டி கிட்ட சொல்றேன். சரி தர்மாஜி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Thank you.